ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆப் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் எம்எஸ் விஜய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம சேனலில் யூசி டோர்னமெண்ட் நடத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா பப்ஜியில் யூசி டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எதுலையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து யூசி டோர்னமெண்ட் நடத்தலாம் பிளான் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து டேட் இன்னும் கரெக்டாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். எந்த டேட்டில் நம்ம யூசி டோர்னமெண்ட் நடத்த போகிறோம்னு தெரியல. ஆனால் கூடி சீக்கிரம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ராயல் பாஸும் நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீயாக கிவ்அவே பண்ணி தரத்தா பிளான். நீங்கள் வந்து அதேமாதிரி வின் பண்ணுற டீமில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற டீமே அதிக கில் எடுத்தா போனஸாக யூசியும் தரப்படும். எவ்வளோ யூசி தரத்து எதுவுமே இன்னும் பிளான் பண்ணல. ஆனால் வந்து அதிக கில் எடுத்த டீம் வந்து வின் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு போனஸ் யூசியும் தரப்படும். அதேமாரி வந்து வின் பண்ணுற டீமில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் யூசி தரப்படும். நாலு பேருக்கு தரப்படாத ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாலு பேருக்கு தர அளவுக்கு நம்ம கையில் பட்ஜெட் இல்லை, ஒரு ஆளுக்கு தான் தரப்படும். அவர் வேணால் உங்களுக்கு வந்து எனக்கு வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா கொடுத்துருன்னு சொன்னால் நான் வந்து இது பண்ணுவேன். நம்ம உங்கள் டீமில் யார் அதிக கில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான், வின் பண்ணுற டீமில் யார் அதிக கில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அதேமாரி அந்த டீமே வந்து அதிக கில் எடுத்துருந்துச்சுன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா, இப்போது டீம் கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து வின் பண்ண டீம் வந்து 5 கில்லும் வேறு டீம் வந்து 10 கில்லும் எடுத்துருந்துச்சுன்னா வின் பண்ண டீமுக்கு யூசி தரப்படும். ஆனால் அந்த 10 இன்னொரு டீம் வந்து 10 கில் எடுத்துச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து யூசி தரப்படாது. அதேமாதிரி வின் பண்ணுற டீமே 10 கில்லு, ஆனால் அவங்க தான் ஹையஸ்ட்டு கில்லு டீமு, அந்த டீம் தான் ஹையஸ்ட்டு கில்லு. அதேமாதிரி அவங்க தான் வின் பண்ணாங்க சொன்னால் அவங்களுக்கு போனஸ் யூசி தரப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஒன்னுக்கு மட்டும்தான் தரப்படும், நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனில் வர டீமுக்கு யூசி தரப்படாது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா யூசி டோர்னமெண்ட் டேட் வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ராயல் பாஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யூசி தர. நீங்கள் வந்து வெறும் கேம் பிளான் பண்ணி விழா ஜெயிஷா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து யூசி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க, சோலோவா இல்லை ஸ்குவாடா இல்லை டியோவான்னு எதுவுமே வந்து முடிவு பண்ணல, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ராயல் பாஸ் வாங்கணும்னு நினச்சினே இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாரி மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா யூசி டோர்னமெண்ட் எப்போ நடத்த போகிறேன் எல்லாத்தையும் வந்து சேனலில் தான் சொல்ல போகிறேன். அதேமாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர், டெலிகிராம் அக்கௌண்ட்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா அதுலேயும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன், சேனல் இன்ஃபார்ம் பண்ணல கூட அது இன்ஃபார்ம் பண்ணுவேன். கரெக்டாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொல்கிறது தான் நினச்சேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யூசி டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யூசி டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 50 பேருக்கு மேலே ரூம்மேட்டில் வந்தால் மட்டும்தான் டோர்னமெண்ட் நடத்தப்படும். 50 பேர் கீ இருந்தாங்கன்னா டோர்னமெண்ட் கண்டிப்பாக நடத்த மாட்டேன். ஏன்னா வந்து 50 பேர் கீ இருந்து அதில் கில் எடுத்து அதை வின் பண்ணுறது வந்து சரியாக படலை, அதுவும் சொல்லிடுறேன். 50 பேருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் டோர்னமெண்ட் நடத்தப்படும். மண்டே கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் டோர்னமெண்ட் நடத்தப்படும். டைம் இன்னும் முடிவு பண்ணல, எவ்வளோ யூஸ் கிஃப்ட்டுன்னு முடிவு பண்ணல. ஆனால் வந்து டோர்னமெண்ட் கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மந்த்து கன்ஃபார்மாக டோர்னமெண்ட்டு நடத்தப்படும். இந்த மந்த்தே நடத்தது, ஆனால் வந்து சில ப்ராப்ளம், அதனால் வந்து டோர்னமெண்ட் நடத்த முடியல. ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.